கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, உம்முடைய ராஜ்யம் வரட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவிற்கா ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவிற்கா ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். ஆசையின்றும் இந்த நாகம் பெருகின்றதே, ஆசையின்றும் இந்த நாகம் பெருகின்றதே. ஆனந்தமயின்றும் வாழ வாஞ்சி தீடுதே, ஆனந்தமயின்றும் வாழ வாஞ்சி தீடுதே. இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவிற்கு ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். போக்கினாரின் பாவம் எல்லாம் தாம் மறித்ததால், நீக்கினாரின் சாபம் எல்லாம் தாம் சுமந்ததால். எண்ணவேவும் சிநேகம் உள்ளில் பெருகிடுதே, எண்ணவேவும் சிநேகம் உள்ளில் பெருகிடுதே. மன்னவாவும் கூட வாழ என்று கூடுமோ, மன்னவாவும் கூட வாழ என்று கூடுமோ. இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவிற்கு ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். ஏசாயா 63 அதிகாரம் 13 வசனம். ஐசாயா சாப்டர் 63:13. ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராத படிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே. இங்கே நம்ம பார்க்குறோம், ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராத படிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே. ஒரு குதிரை எப்படி ஃப்ரீயாக ஒரு பிளெயினில் விதவுட் எனி ஹிண்ட்ரன்ஸ், எந்த ஒரு ஆப்ஸ்டக்கல் இல்லாமல் அது ஃப்ரீயாக அதை வந்து மூவ் ஆகுதோ, அதே போல் கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் இடராத படிக்கு ஆழங்களிலே தேவன் அவர்களை நடத்தினார். ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆழத்திலே கால் நனையாதபடி ஹீ மேட் த இஸ்ரலைட்ஸ் டு கோ த்ரூ த ட்ரை லேண்ட். அந்த ஈரத்தன்மை கூட இல்லாதபடி, இப்போ நீங்கள் இந்த ரிவர் பெட்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி ஓரத்தில் அந்த பேங்க்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேராக இருக்கும். தண்ணி இல்லைனாலும் அந்த இடத்துல வந்து அந்த தண்ணி இருந்ததுனால அந்த மண் கால் வச்சா ஸ்டிக்கியாக அது உள்ளே அமிழ்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த தண்ணியை வற்ற பண்ணினது மாத்திரமல்ல, தண்ணியை ஒதுக்கினது மாத்திரமல்ல, வழியை திறந்தது மாத்திரமல்ல, அதை ஒரு ட்ரை லேண்டாக அவங்க ஈஸியாக அவங்க நடக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார் என்று சொல்லி பார்த்தோம். ஏன் அவர் அப்படி செய்தார் என்றால், 9 வசனம், ஏசாயா 63:9, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார், அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று பார்க்கிறோம். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் compassion and because of his love he redeemed us and he sealed us with his holy spirit. பரிசுத்த ஆவியினாலே நம்மை அவர் நிரப்பி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க அவர் கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். 14 வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பார பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர் என்று பார்க்கிறோம். அப்படியாக அவருக்கு கீர்த்தியாக இருக்கும்படியாக தேவன் நம்மை நடத்துகிறார். அந்த பரிசுத்த ஆவி நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபேசியர் 1:13 நம்ம வாசிக்கிறோம். விரிடின் எஃபிஷியன்ஸ் 1:13, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகி சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள்
முத்திரை போடப்பட்டீர்கள். இவர் சீல்டு வித் த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்களானா பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன், ஆனால் அந்நிய பாஷை அடையாளமே இருக்காது. ஸோ தே ஹாவ் டு ஸ்பீக் இன் டங்ஸ். அப்படி நீங்கள் வந்து பரிசுத்தாவின் நடத்துதல் எனக்கு இருக்குது ஆனால் அந்நிய பாஷை இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா, யூ ஹாவ் டு ஆஸ்க் த லார்ட், ஆண்டவரே அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு என்னை நீங்கள் பரிசுத்தாவினால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த அனுபவத்தை தேவன் தருவார். 2:3 பார்க்குறோம், அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று சொல்லி நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம பார்க்குறோம். அந்த வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய அந்த 3rd person of Trinity, அவர் நமக்குள்ளே வரும்பொழுது இந்த காரியங்கள் நமக்குள்ளே உண்டாகும். அவர் வந்த பிறகு நாம் அவரை துக்கப்படுத்தக்கூடாது. இங்கே ஏசாயால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு ஆண்டவர் சுமந்து மீட்டு கொண்டு வருகிறார். 10th verse, அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். இந்த நிலைமை நமக்கு வராத படிக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும். தேவன் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நம்மை நடத்துகிறார். ஆனாலும் நம்ம வந்து ஆண்டவரை துக்கப்படுத்தாமல், பரிசுத்தாவை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். யூ ஆர் சீல்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். எதற்காக பரிசுத்த ஆவியானவரால் நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம்? நமக்கு மீட்கப்படும் நாள் என்று ஒன்று உண்டு. நம்முடைய சரீரத்தை மீட்கும்படியாக தேவன் வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த நாளுக்கு நாம் காக்கப்படும்படியாக, மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் இந்த சீலை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்தாத படிக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம் அப்பாவுமே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பாவுமே துதிக்கிறோம் அப்பா. மோசையின் வலது கையினாலே ஆண்டவரே ஜனங்களே ஒரு ஆண்டவரே மந்தையை போல நீர் நடத்தினீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்களிலும் கூட கிருபையை தந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளெஸ் யூ.